மீண்டும் உங்களை மகிழ வைக்க வந்து விட்டான் தமிழ் ஸ்டாக் ஸ்னைப்பர். மார்க்கெட் கிராஷ் ஆன டைம்ல பெரிய லீவா போட்டதுக்கு மன்னிக்கவும், ஐ எம் வெரி சாரி. பட் எனக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் அண்ட் ரெஸ்ட் ரொம்பவும் அவசியமா தேவைப்பட்டது. சோ அதனால எடுத்துட்டேன். இனிமேல சக்கு சக்குன்னு நாலேஜ் அண்ட் நியூஸ் வீடியோ மூலமா இறக்குவோம். அண்ட் ஆல்சோ 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ண வச்சதுக்கு தமிழ் ஸ்டாக் ஸ்னைப்பரின் கோட்டான கோடி நன்றிகள். நம்ம சேனலோட டெடிக்கேட்டட் அண்ட் டிட்டர்மைண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நன்றிகள். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாம வீடியோ பாக்குறவங்களுக்கும் நன்றிகள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நம்ம சேனல்ல வர வீடியோஸ் பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு, நாலேஜ் கொடுத்துருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோட லைக் பட்டனை தட்டுங்க. நான் இந்த வீடியோக்கு வைக்கிற டார்கெட் 1500 லைக்ஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் உர்ஜா குளோபல். இதுல பெரிய இஷ்யூ ஒண்ணு நடந்திருக்கு, அது என்ன அப்படிங்கறத பாப்போம். நெக்ஸ்ட் ஆதித்ய பிர்லால மேபி பாசிபிளா ஒரு ஸ்கேம்கான இஷ்யூ இருக்கலாம், அதுவும் என்னங்கறத பாப்போம். ஆல்சோ அதானி குரூப் பத்தி அடிக்கடி பெரிய அப்டேட் கொடுக்கறாங்க, மீண்டும் ஒரு பெரிய புதிய அப்டேட் வந்திருக்கு, அதுவும் என்னங்கறத பாப்போம். ஆல்சோ சன் ஃபார்மா அப்படிங்கறது மட்டும் கிடையாது, பேசிக்கலி ஓவர் ஆல் ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபியூச்சர்ல இனிமேல வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம், அதையும் பார்க்கலாம். ஃபைனலி டாடா பவரோட கையில ஒரு புது ஆர்டர் வந்திருக்கு, அதை பத்தியும் என்ன அப்படிங்கறத பாத்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் உர்ஜா குளோபல் பத்தி பாத்துருவோம். இப்ப இந்த நியூஸ் பாருங்க, செபி பார்ஸ் உர்ஜா குளோபல் ஃபோர் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் ஃபார் 2 இயர்ஸ். எந்த விதமான பப்ளிக் கம்பெனிலையும் இனி உர்ஜா குளோபலும் அண்ட் அதை சேர்ந்த அந்த நாலு பேரும் டிரேடிங் பண்ணவோ இல்ல இன்வெஸ்ட் பண்ணவோ ஆர் ஸ்டாக் மார்க்கெட் மூலமா எந்த விதமான டிரான்சாக்சன் பண்ணவோ பார் பண்ணிருக்காங்க. இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2019 நிப்பான் ஷின்யாக்கு அப்படின்னு ஒரு சொல்ற ஒரு கம்பெனி கூட உர்ஜா குளோபலுக்கு ஒரு அக்ரிமெண்ட் நடந்திருக்கிறதாகவும் அதுக்கு சைனிங் நடந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபார் ஜாக்கோபைட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் சப்ளை பண்றதுக்காக உர்ஜா குளோபல் மேனுஃபேக்சரிங் பண்ற ப்ராடக்ட். பட் ஆனா அந்த டைம்லயே 2019 உர்ஜா குளோபலுக்கு நிப்பான் ஷின்யாக்கு மூலமாக ஒரு மெயிலும் வந்திருக்கு, இந்த மாதிரி எந்த விதமான டீலிங்ஸும் நம்மளுக்குள்ளார கிடையாது, பட் ஆனா இதை வந்து வெளியே கொண்டு வரல உர்ஜா குளோபல். சோ இந்த மாதிரி வயலேஷன் இது ஒண்ணு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பல நியூஸ்களை வெளியிட்டுட்டு அந்த நியூஸ் வந்து உண்மையான நியூஸா இல்ல பொய்யான நியூஸா இன்னும் தெரியாம இருக்கறனால உர்ஜா குளோபலையும் இன்ன நாலு இன்டிவிஜுவல்ஸையும் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ல இருந்து 2 இயர்ஸ்க்கு பான் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, செபி இன்னொரு விஷயம் உங்களுக்கு கண்டிஷனா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நீங்க எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இனிமேல் பண்றதா இருந்தாலும் ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி மூலமாகத்தான் அந்த கம்பெனி கிட்ட இருந்து அப்ரூவல், அதாவது இப்போ கேர் ரேட்டிங்ஸ் மாதிரி கம்பெனியோ இல்ல ஒரு ரொம்ப ஒரு ரெப்யூட்டடான கம்பெனி அவங்க கொடுக்கிற கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட் ஜென்யூன் வழங்க வேண்டும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. ஆல்சோ செபி வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ரூல்ஸ்க்கெல்லாம் அவங்க கண்டிப்பா கம்ப்ளை பண்ற மாதிரி, அதாவது அடி பண்ணிற மாதிரி கண்டிப்பா நாங்க வந்து கவனிக்க தான் போறோம் அப்படிங்கறதும் சொல்லிருக்காங்க. சோ அதனால உர்ஜா குளோபல் என்னைக்கு வேணாலும் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து சஸ்பெண்ட் ஆகக்கூடும். ஓகே, இப்போ ஃபியூச்சர்ல இன்னொரு 2 நாள்லயோ 3 நாள்லயோ அவங்க ஏதோ கிளாரிபிகேஷன் கூட கொடுக்கலாம், பட் இருந்தாலும் அவங்களுக்கு எகெயின்ஸ்டா ஒரு ஸ்ட்ராங் ப்ரூஃப் இருக்கு இப்போ. அண்ட் அந்த 10 வருஷத்துக்கான ஸ்டேட்டஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இன்னும் மல்டிபிள் சோர்சஸ் அந்த மாதிரி கிடைச்சதுன்னா கண்டிப்பா சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உர்ஜா குளோபலுக்கு. ஏன்னா இது அவுட்ரைட் ஒரு ஃப்ராடு வேலை பார்த்த மாதிரி ஆயிப்போச்சு. சோ அதனால கவனமா இருந்துக்கணும், அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் உர்ஜா குளோபல்ல எந்த விதமான புது என்ட்ரி போடுறது இனிமேல் சேஃப் கிடையாது, கண்டிப்பா ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. ஓகே, அடுத்த நியூஸ் இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆதித்ய பிர்லா சன் லைஃப் ஏஎம்சி லிமிடெட் பத்தியும் அண்ட் ஆதித்ய பிர்லா கேபிட்டல் பத்தியும். இப்போ ஆக்சிஸ் பேங்க் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு சின்ன ஸ்கேம் நடந்தது அப்படின்னு 2 வாரத்துக்கு முன்னாடி நியூஸ் வராம இருந்ததுதான், நானுமே இந்த நியூஸ் வந்து பெருசா சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். அண்ட் கேக்குறவங்க நீங்களுமே ஒன்னும் பெருசா சீரியஸா எடுத்துக்க மாட்டீங்க. பட் இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம், இந்த மாதிரி ஒரு பெரிய வெல் நோன் நல்ல ஒரு நேம் இருக்கிற அண்ட் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கா நம்பிக்கைக்குரிய ஒரு கம்பெனி இந்த மாதிரி ஒரு நியூஸ்ல வருது அப்படின்னா நம்ம அதையும் இன்னைக்கு சீரியஸா எடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த நியூஸ் உண்மையா பொய்யா அப்படிங்கறது கூட தெரியல. அண்ட் ஆதித்ய பிர்லா கிளாரிபிகேஷன் கூட கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த ரெண்டு ஸ்டாக்குமே நேத்து சிவியரா கிராஷ் ஆச்சு. இன்னைக்கு ஒரு மைனர் பாசிட்டிவ் மூமெண்ட் இருந்தாலும் நேத்து இந்த ஸ்டாக் இவ்வளவு கிராஷ் ஆனதுக்கான என்ன ப்ராப்ளம் நடந்தது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுப்போம். சோ நேத்து வந்து ஒரு விசில் ப்ளோயர் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி விசில் ப்ளோயர் அப்படின்னா கம்பெனிக்குள்ளார இருக்கிறவங்க ஒருத்தரே அந்த கம்பெனில ஏதோ ஒரு தவறா நடக்குது அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வெளியே பாஸ் ஆன் பண்றது ஆர் வெளியே அந்த விஷயத்தை எடுத்துட்டு வர்றது தான் விசில் ப்ளோவர்னு சொல்லுவாங்க. சோ அந்த கம்பெனில சம்திங் ரிலேட்டட் டு கரப்ஷன், இன்சைடர் ட்ரேடிங் அண்ட் ஃப்ரண்ட் ரன்னிங் ஆதித்ய பிர்லா மியூச்சுவல் ஃபண்ட்ல நடப்பதாக சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் ரன்னிங் அப்படின்னா ஒரு ஸ்டாக் ஆர்
ஒரு கம்பெனிய பத்தி ஒரு 10 நாள் கழிச்சு வர வேண்டிய நியூஸ், இப்ப அவங்க பாசிட்டிவான ரிசல்ட் கொடுப்பாங்க இல்ல நெகட்டிவான ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படின்னு முன்கூட்டியே அந்த விஷயத்தை அந்த கம்பெனி ஆளுங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடிங் பண்றது, அந்த மாதிரி பண்றது ரொம்ப இல்லீகல். ஏன்னா நம்ம எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்ல ரிஸ்க் தான் எடுக்கிறோம். ஏன்னா நமக்கு எந்த விஷயமே ப்ரீ டிட்டர்மைண்டா தெரியாது. தெரியாதனால எல்லாருக்கும் எப்படியோ அதே மாதிரிதான் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மீறினதின் காரணமாக தான் ஆதித்ய பிர்லாவோட சிஇஓ ஆன அஜய் ஸ்ரீனிவாசன் விலகி இருக்காரு, அவரை வந்து தூக்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. அது எப்போ வந்தது? அது லாஸ்ட் மந்தே வந்தது. பட் இப்போ அந்த விஷயத்துக்கான கிளாரிபிகேஷன் தான் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அஜய் ஸ்ரீ இந்த மாதிரி அவங்களோட சிஇஓ ஆன அஜய் ஸ்ரீனிவாசனை நாங்க வந்து கரப்ஷன் காரணமா, இன்சைடர் ட்ரேடிங் ஆர் ஃப்ரண்ட் ரன்னிங் காரணமாக அவரை தூக்கல, இல்லனா அவரை வந்து வெளியேற சொல்லல. அவரு இந்த ரோல்ல 14 வருஷமா இருக்காரு. அவரு எங்களோட கம்பெனிலேயே வேற ஏதாவது புது ரோல் எடுக்கிறதுல அவர் இன்ட்ரெஸ்டடாக இருந்தனால நாங்க அந்த ரோல வேக்கன்ட் பண்ணி இன்னொருத்தர் கொடுக்கறோம். அவரு ஒரு புது ரோல தான் இந்த கம்பெனில எடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஆல்சோ இந்த மாதிரி ஒரு விசில் ப்ளோவரோட ஸ்டோரி வந்து வெளியே வந்தனால இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆல்சோ இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வந்திருக்கனால இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, தீஸ் அலிகேஷன்ஸ் ஆர் பீரெஃப்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் வி விஷ் டு எம்பதெட்டிக்கலி டினை தெம். பீரெஃப்ட் ஆஃப் ஃபேக்ட் அப்படினா எந்த விதமான ப்ரூஃபும் இல்லாம சும்மா அடிச்சுடுறாங்க அப்படிங்கிற சொல்லிருக்காங்க. அண்ட் நாங்க இதை வந்து உண்மையாக மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கல அப்படின்னு கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்தனால அண்ட் இந்த மாதிரி ஒரு நியூஸ் கிளம்பி இருக்கனால, இதே மாதிரி முன்ன சொன்ன மாதிரி ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல நடந்தனால மேபி இதை சீரியஸாக எடுக்கப்படலாம். நியர் ஃபியூச்சர்ல இதை சீரியஸா எடுத்து இன்வெஸ்டிகேட் கூட பண்ணலாம், சொல்ல முடியாது. செபியை கூட இதுல இன்டைரக்டா ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் பண்ணலாம், அப்புறம் சிக்கினாங்கன்னா தென் தேர் வில் பி மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ். சோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஒரு கம்பெனி கீழே இறங்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இடத்துல போய் என்ட்ரி போடாம இருக்கிறது தான் நல்லது. ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ இந்த நியூஸ் ஆற விடுங்க. மேபி இன்னும் கூட ஏதாவது கிளாரிபிகேஷன் கிடைக்கலாம், இன்னும் விஷயங்கள் தெரிய வரலாம், ப்ரூவ் கூட ஆகலாம் இந்த மாதிரி அது வந்து உண்மையான மேட்டரோ ஆர் பொய்யான மேட்டர் அப்படின்ட்டு. இது கம்பெனி சார்பாக மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல அப்படின்னு. பட் கம்பெனிக்குள்ளார என்ன நடக்குதுன்னு யாருமே சொல்ல முடியாது இல்லையா. சோ இந்த மாதிரி நியூஸ் வர்றப்போ கவனமாக இருக்கவும், முடிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு அப்சர்வன்ஸ்ல மட்டும் வச்சுக்கிட்டா பெட்டர். இந்த மாதிரி விஷயத்தினால ஸ்டாக் டிராப் ஆகிறத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கறது என்னோட தாழ்மையான வேண்டுகோளுக்கான ஒப்பீனியன். அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். ஓகே, அடுத்த நியூஸ் அதானி குரூப்பை பத்தி. இதை நீங்க எல்லாருமே நினைக்கலாம், இது ஒரு பழைய நியூஸ் தானே, சிமெண்ட் கம்பெனி வந்து இவங்க வாங்க போறதாக சொல்லப்பட்டது அப்படிங்கறது. சோ இன்னைக்கு இந்த விஷயம் இந்த ஹால்சிம் அதானியோட டீல் பத்தினது கிடையாது. அதானி ஒரு மீடியா கம்பெனியில 49% வாங்க போறதாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. மேபி யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆப்பை பத்தி தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது எந்த கம்பெனினா குவிண்ட் டிஜிட்டல் மீடியா. சோ அதானி வந்து 49% இந்த மீடியா ஹவுஸ்ல வாங்குறதாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து உள்ளது. அண்ட் இந்த குவிண்ட் டிஜிட்டல் மீடியா ஸ்டாக் பத்தி எனக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நானுமே கேள்விப்படல, நான் ஆக்சுவலி நினைக்க கூட இல்ல. இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ஆப், நியூஸ் பப்ளிஷிங் ஆப்புக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாக் இருக்கும் அப்படின்னு. ஓகே, அடுத்து டாடா பவர் பத்தின நியூஸ். 300 MW சோலார் ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ரீசென்ட் டைம்ல. 1731 crores மதிப்புள்ளது. அண்ட் இந்த மாதிரி இபிசி ப்ராஜெக்ட்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாடா பவருக்கு அதிகப்படியாக அடுத்த 7-10 வருஷத்துக்கு எக்கச்சக்கமா கிடைக்கும். சோ யாரெல்லாம் ஒரு ஜென்யூனான ஒரு ஸ்டாக் ஸ்லோ க்ரோத் பட் டெஃபினிட்டிவ் க்ரோத் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களோ கண்டிப்பா இதுல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 10 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா மேபி ஒரு 3 or 4 times 5 times இன்க்ரீஸ் ஆகி 1000 rupees வரைக்கும் போய் நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஓகே, அடுத்த நியூஸ் சன் ஃபார்மா பத்தி. இந்த நியூஸ் பாருங்க. US FDA, FDA-னா ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபைன்ஸ் ஃப்ளாஸ் அட் சன் ஃபார்மாஸ் குஜராத் பிளான்ட். சி, இப்போ இந்தியாவோட ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் ரொம்ப ரொம்ப வீக் கம்பேர்ட் டு அதர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அண்ட் அதர் ரிச்சர் நேஷன்ஸ். ஸோ இந்தியாவில் அப்ரூவல் வாங்குறதை விட வெளிநாட்டிலிருந்து அந்த கம்பெனிஸ்க்கான அப்ரூவல் கிடைக்கிறது தான் பெரிய விஷயமே. ஸோ இந்த மாதிரி 10 observations அவங்க ரீசன்ட் இன்ஸ்பெக்ஷன்ல ஹலோல் பிளான்ட்ல, அதாவது குஜராத்தில் உள்ள ஒரு பிளான்ட்ல நடந்திருக்கு. 10 maintenance, aspection operations, cleaning based equipment, personal training, inadequate root cause analysis, இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் வெளியே வந்திருக்கு சன் ஃபார்மா ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி கம்பெனிஸோடது. ஓகே, நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இது எல்லா ஃபார்மா கம்பெனிக்கும் சேர்ந்தது தான் அப்படின்ட்டு. அது என்ன
என்ன காரணம் அப்படின்னா, 2020 கொரோனா வந்தப்புறம் நிறைய கம்பெனிஸ் டோட்டலா இன்ஸ்பெக்ஷன் பண்றதையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யாருமே விசிட் பண்றதே இல்ல கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமா. சோ மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் கம்பெனிஸ் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. யாரா இருந்தாலுமே அது ஒரு அதிகமான அதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும், அதுக்குன்னு அவ்வளவு டீடைல்டா ஒர்க் பண்ணும் அப்படிங்கறனால அது ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு பார்த்ததினால் நிறைய பேர் கொஞ்சம் அதுல எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டரா இருந்தாங்களோ இன்னைக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டரா இருக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி எஃப்டிஏ அதுவும் யூஎஸ் ரிலேட்டட் எஃப்டிஏல ஃபெயிலியர் ஆவறதுக்கு இல்ல ஃப்ளாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சன் ஃபார்மா நடந்த மாதிரியே ஃபியூச்சர்ல இன்னும் பல கம்பெனிக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஃபியூச்சர்ல எந்தெந்த கம்பெனிகளா நல்ல எஃப்டிஏ ரேட்டிங்ஸ் கொடுக்கறங்களோ அந்த கம்பெனி எல்லாம் நல்ல லெவல்ல இருக்கு ஆர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இதை வச்சு கூட நாளைக்கு பிசினஸ் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். எஃப்டிஏ பேஸ்டு நியூஸ் எந்த கம்பெனிக்கு பாசிட்டிவா வந்தாலும் அந்த கம்பெனி எல்லாம் நல்ல க்ரோத் அடைய நிறைய சான்ஸ் இருக்கு. நான் அப்படி பாக்குறேன். அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான். நான் சொல்ல வேண்டிய 5-6 நியூஸ்களையும் சொல்லிவிட்டேன். இனிமேல் ரெகுலரா டெய்லி ஒரு வீடியோ ஆர் 2 வீடியோ அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டே வந்தனால ஒரு வீடியோவோட நிறுத்திக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய கேப்னால பிராக்டிஸ் கொஞ்சம் இழந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிட்டேன். ஒரு 2-3 நாள் ஆகும் பிக்கப் ஆகிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா நியூஸ் வந்ததுன்னா பிளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, அண்ட் எப்பவுமே சொல்ற மாதிரி நான் இந்த வீடியோ சொல்ற எல்லா விஷயங்களும் என்னோட நாலேஜ் ஷேரிங் அண்ட் என்னோட ஒபீனியன் மட்டும்தான். நீங்க இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எந்த விதமான கட்டாயமும் அவசியமும் கிடையாது. நீங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு உங்களோட ஓன் முடிவை எடுங்க. நான் சொல்றதை ஃபாலோ பண்ண வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் பாய் பாய்.